வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு டிஷ் ஒன்று பண்ணலாம். அது என்னென்னாக்கா சுட்ட தக்காளி. அதுக்குன்னா கொஜின்னு வச்சுக்கலாம், அதுக்கு வேறு பேர் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி அந்த பேர் மறந்துட்டேன். நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், அவ்வளோதான். சுட்ட தக்காளி கொஜின்னு வச்சுக்கலாம் பேர். இப்போ அதுக்கு தேப்பாரு, நான் வந்து இது மூணு ஐட்டம் போடுறேன் இதுக்கு, அவ்வளோதான். தக்காளி சுட்டு வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் சுட்டு வச்சுருக்கிறேன், பூண்டு சுட்டு வச்சுருக்கிறேன். இதை நான் கேஸில் தான் சுட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நெருப்போட அடுப்பு இருந்தாக்கா அந்த நெருப்பு அடுப்பில் நீங்கள் சுட்டாச்சு இன்னும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் நல்லா வரும். அந்த நம்ம கறி அடுப்புலையோ இல்லை விறகு அடுப்பில் சுட்டாக்கா அது வந்து நல்லா அந்த ஸ்மோக்கிங் இந்த வாசனை வரும். இப்போ நம்ம வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நம்ம சுட்டுட்டு இந்த மேலே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் முடியா. இப்போ நம்ம வந்து இதை சாப் பண்ணிக்கலாம். ரெண்டையும் பச்சை மிளகாய் பூண்டையும் ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா சாப்பிடும். சாப் பண்ணி இப்போ நம்ம தக்காளியை சாப் பண்ணிக்கலாம். இது கடிமான தடவை கொஞ்சம் கட்டிமாக தான் இந்த ரிமூவ் இதை ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுனால சில தக்காளி இந்த இடத்துல கெட்டியாக இருக்கும், அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து தக்காளி உங்களுக்கு வந்து கட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் மிக்ஸியில் சும்மா லைட்டாக ரெண்டு சூப்பு சூப்பு எடுத்து வச்சுங்க. நம்ம சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும், மிக்ஸியில் வந்து அது ஒரு டேஸ்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ரொம்ப நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதுக்கு சால்ட் போட்டுக்கலாம், தேவையான அளவு சால்ட். கொஞ்சம்
கொஞ்சமாக ஆயில் பிடிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் போடுறேன், ஆனால் இதுக்கு நல்லெண்ணெயோட ஆலிவ் ஆயில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆலிவ் ஆயில்னால் இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆயிலும் இருக்கும், அது வந்து சேலரிக்கு லாட்டை டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் அவ்வளோதான், டேரெக்டாக அப்படி யூஸ் பண்ண சாப்பிடலாம். நல்லெண்ணெய் வந்து எந்த விதமான இதுவும் நமக்கு பாதிப்பு இல்லை. ஆலிவ் ஆயிலோட ஆனால் நல்லெண்ணெய் தான் ரொம்ப பெஸ்ட்டு, இருந்தாலும் ஆலிவ் ஆயில் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக தான் நம்ம நம்ம நாட்டில் நம்ம நம்ம ஊர் எண்ணெய் நல்லெண்ணெய் வேர்ல்டு பெஸ்ட்டு. ஆனால் இது நம்ம வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதால நம்ம வந்து இது அந்த அளவுக்கு நம்ம ஈடுபடுத்தலாம். ஆலிவ் ஆயில் வந்து பெஸ்ட்டு சொல்கிறோம், ஆனால் ஆலிவ் ஆயிலோட இது பெஸ்ட்டு ஆயில் நல்லெண்ணெய் தான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் வேலை முடிச்சு இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு போடுங்க. சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.